வணக்கம். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது பணம் குருத்தோலை, அதாவது வந்து பணம் குருத்து சற்று முதிர்ச்சி அடைந்து குருத்தோலையாக மாறி இருக்கின்றது. இந்த குருத்தோலைகளில் இருந்து தான் பண்ண வேலைகள் செய்வார்கள். குறிப்பாக பாய், கடகம், பெட்டி போன்ற பல்தரப்பட்ட செயற்பாடுகள். இந்த இந்த குருத்தை விரித்து இவ்வாறு காய வைப்பார். பாருங்கள், நுரிலம் குருத்து அது இவ்வாறு நிழலிலே காய வைக்கப்படும். அதாவது நாங்கள் ஏற்கனவே ஒரு கொட்டில் என்று சொல்லக்கூடிய கொட்டில் அல்லது மால் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுள்ளே இது காய வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், ஒரு இளம் குருத்து இதை இவ்வாறு காய வைத்து ஒப்பீட்டளவில் அங்காலே தெரிவது சற்று முட்டிய குருத்து. அதாவது குருத்து இவ்வாறான இளம் குருத்திலே சில பொருட்களை பொதுவாக பெட்டி, இனித்து பெட்டி, படுக்கின்ற பாய் போன்றவை இவ்வாறான இளம் குருத்துக்களில் செய்யப்படும். இந்த இவ்வாறான சற்று ஒப்பீட்டளவிலே முட்டிய குருத்துக்களில், அதாவது விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற களப்பாய், குடிப்பாய் போன்றவை தயாரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். பாருங்கள், இது சற்று முட்டியது. இவற்றைத்தான் பிறகு இதை உலர்ந்ததும் இவற்றை கிழித்து, ஒரு அளவிலே கிழித்து அது அந்த ஓலைகளை பயன்படுத்தி பண்ணை வேலைகள் செய்வார்கள். பாருங்கள், இவை மரத்திலிருந்து வெட்டப்பட்ட குருத்துக்கள் பண்ணை வேலைக்கு பயன்படுத்தப்படும். பணம் குருத்து நாங்கள் ஒரு இவ்வாறான ஒரு குருத்தினால் செய்யப்பட்ட பாய் ஒன்று இருக்கின்றது, அதை உங்களுக்கு காட்டுகின்றேன். இது குடில் பாய் என்று சொல்வார்கள். பாருங்கள், புகைப்பிடித்து ஒரு சற்று கருப்பு கலராக இருக்கின்றது. இந்த பனை ஓலையால் இழைக்கப்பட்ட பாய், பயன்படுத்தப்பட்ட ஒரு பாய், சுட்டி வைத்திருக்கால் இது மிகவும் பெரிய பாய். ஒரு குடிலை மூடுவதற்கு, அதாவது புகைகள் வெளியேறாமல் அந்த இருந்தால்தான் வந்து அந்த புகையிலைகள் வந்து புகை பிடிக்கும். புகை போடுதல், அதாவது புகை போடுதல் என்று சொல்வார்கள். அந்த புகை போட்ட புகையிலே உங்களுக்கு காட்டுகின்றேன். பாருங்கள், இந்த புகை போடும் குடிலை மூடுவதற்கு பயன்படுத்தப்படும் பாய் அந்த குறிப்பிட்ட ஓலைகளிலே பின்னப்பட்டது. இது வந்து புகை போடப்பட்ட புகை. பாருங்கள், ஒரு கிழிந்த பாய் இருக்கின்றது. இது பாருங்கள், நன்றி.